ஓம் சாந்தி. இன்றையான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். நாங்கள் எதில் அளவுக்கு அதிகமாக அன்பு வைத்துள்ளோமோ அது எங்களை மீறி நினைவுக்கு வரும். இதில் நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும், எதை நான் அதிகமாக நினைத்தால் என்னுடைய மனதுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்லி. நாங்கள் எதை நினைக்கின்றோமோ அதுவாகவே ஆகிவிடுவோம். அது பொதுவான ஒரு இயல்பு. நான் நினைக்கின்ற விடயம் எப்போவுமே உறுதிப்படுத்தப்பட்டதாக அமைய வேண்டும். அது உறுதிப்படுத்தப்படாத விடத்து அதுவே மாற வேண்டிய தேவை உள்ளது என்கின்ற போது, நான் அதை நினைக்கின்ற போது அந்த மாற வேண்டிய தேவையும் என்னுடைய இயல்பாக மாறிவிடும். எந்த ஒரு உறவையும் நான் நினைக்கின்ற போது அந்த உறவு ஏதோ ஒரு தேவையுடன் தான் இங்கே வாழ்ந்து கொண்டுள்ளது. தேவை அதிகமாக உள்ளபோது அங்கே குறைபாடுகளும் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. அத்துடன் இந்த உலகத்தில் குறைபாடுகள் இல்லாத எந்த ஒரு மனித ஆத்மாவும் இப்போதைக்கு இல்லை. சிறப்பியல்புகளின் அளவு கூடி குறையக்கூடும், ஆனால் முற்றான சிறப்பியல்புகளுடன் எவருமே இல்லை. அவ்வாறு இருக்கின்ற அந்த உறவுகளை நான் அடிக்கடி நினைவு செய்தேனாக இருந்தான், அதாவது அந்த உறவுகளை அளவுக்கு அதிகமாக நான் நேசித்தேனாக இருந்தால் அவர்களுடைய குறைபாடுகளும் என்னுடைய இயல்பாக மாறிவிடும். அவர்களுடைய மனதுக்கு 100% அன்பு, அமைதி, சந்தோஷம் இன்னமும் தேவையுள்ளது. தேவையுள்ளவர்களை நான் நினைக்கின்ற போது என்னுடைய தேவை ஈடேறுவதற்கு பதிலாக என்னுடைய தேவை அதிகரித்து கொண்டு செல்லும். அதனால்தான் எந்த ஒரு சரீரதாரி மீதும் நான் அன்பு வைப்பதை விட உறுதிப்படுத்தப்பட்ட ஏதாவது ஒன்றில் நான் அன்பு வைக்கின்ற போது அது எனக்கு மனதுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியமாக அமையும். அப்படி பார்த்தோமாக இருந்தால் இந்த பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்ட மேலான பரம்பொருள் அவரை நான் நேசிக்கின்ற போது என்னுடைய அன்பு அவர் மீது முற்றாக செலுத்தப்படுகின்ற போது அவருடைய இயல்பு என்னுடைய இயல்பாக மாறும். அவர்தான் முற்றாக நிரம்பியவர். அவருக்கு இன்னமொரு தேவை என்கின்ற எதுவுமே இல்லை. அவ்வாறு இருக்கின்ற போது நான் அவரை நினைக்கின்ற போது என்னுடைய நிலையும் படிப்படியாக முழுமையை நோக்கி பயணிக்கும். அத்துடன் என்னுடைய குறைபாடுகளும் படிப்படியாக அகன்று கொண்டு வரும். இதில்தான் நாங்கள் கெட்டித்தனமானவர்களாக இருக்க வேண்டும். யார் மீது அதிகமாக அன்பு கொண்டுள்ளோமோ அது என்னை மீறி நினைவுக்கு வரும். இறைவன் மீது அன்பு கொண்டோமாக இருந்தால் அவர் என்னை மீறி நினைவுக்கு வருவார். அந்த நினைவு என்னை மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதுகாக்கும். இந்த பாதுகாப்பு எனக்கு தெய்வீகத்தை கிரகிப்பதற்கும் வழிவகுக்கும். அத்துடன் இந்த நினைவு சீராக பேணப்படுகின்ற போது அது மனோருமைப்பாடாகவும் கொள்ளப்படும். ஆகவே என்னுடைய அன்பு எங்கே உள்ளது என்பதை நான் முழுமையாக பரிசோதிக்க வேண்டும். ஓம் சாந்தி.